பதினஞ்சாவது வீடியோ மிகச்சிறப்பாக அற்புதமாக வாழுங்க. சருமத்தை மெயின்டைன் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லித்தர்றேன். கொஞ்சம் அருகம்புல் போதும். அருகம்புல் பொடியை வச்சு உங்களுடைய தேகத்தில் இருக்கக்கூடிய ரோக நிவாரணங்களுக்கு மிக சிறப்பாக ரோகத்தை அற்புதமாக நீங்கள் ஸ்கின்னை வந்து அற்புதமாக பாதுகாக்க முடியும். நல்ல இயற்கை குளியல் குளிங்க. அருகம்புல் பொடி, கஸ்தூரி மஞ்சள் தூள், பச்சை பயறு, இது மூணு ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்து கலந்துக்கங்க. கலந்துக்கிட்டு உடம்பில் பூசி குளிங்க. சொறி, சிரங்கு, அலர்ஜி, அரிப்பு, இது மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் சரியாக போயிடும். ஆண்கள் வந்து கஸ்தூரி மஞ்சள் கலந்து குளிக்க வேண்டாம். அருகம்புல் பொடியும் பச்சை பயிரும் கலந்து குளிங்க. கடலை மாவு வேணால் கலந்துக்கங்க. அதில் கொஞ்சம் தக்காளி சாறும் கலந்து, தண்ணி ஊற்றி கலக்காமல் தக்காளி சாறில் இதை கலந்து உடம்பெல்லாம் பூசி ஒரு அரை வர வச்சுருந்து குளிங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குளிங்க. சருமம் சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாக போகும். இப்போ சோரியாசிஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் குப்பைமேனி இலையில் குளிக்கணும், வேப்ப இலையில் குளிக்கணும், அல்லது அது சம்பந்தமான சோப்பு இருந்ததுன்னா இயற்கை சோப்பெல்லாம் வாங்கி பயன்படுத்துங்க, பயன்படுத்தி குளிங்க. குழந்தைகளுக்கு தீராத சளியோ இருமலோ இருந்துச்சுன்னா அருகம்புல் துளசி இது ரெண்டையும் கொஞ்சம் தண்ணியில் போட்டு ஊற வச்சு, இரவு நேரத்தில் ஊற வச்சு காலையில் எந்திரிச்சு அதை வடிகட்டி அப்படியே கொடுத்துடணும். சுட வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. சளி இருமல் தீராத பிரச்சனை இருந்ததுன்னா சரியாக போகும். அருகம்புல் பொடி இருக்குல்ல, காலையில் அல்லது சாயந்தரத்தில் இல்லைனா ரெண்டு வேளையுமே கூட உடம்பில் வந்து நீங்கள் என்ன செய்யணும், பூசி குளிக்கலாம், அல்லது தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி குடிக்கலாம். கை கால் வீக்கம் இல்லாமல் போகும், சரியாக போகும். அப்புறம் வந்து தேவையில்லாத கொழுப்பு உடம்பெல்லாம் அங்கங்கே எங்கேயாவது கொழுப்பு தேங்கிருச்சுன்னா அதையும் எடுத்துரும். இல்லை அருகம்புல் வந்து அப்படியே இயற்கையாகவே பறித்து அப்படியே அரைச்சி ஜூஸ் எடுக்கலாம். அருகம்புல் ஜூஸும் குடிக்கலாம். இப்போ பவானியிலேருந்து குமாரப்பாளையத்துக்கு பாருங்கள், காவிரியாத்து குறுக்க பாலம் இருக்கும். அந்த பாலத்தில் பாருங்கள், வாக்கிங் போகிறோம், காலைல வாக்கிங் போகிறவங்களுக்கெல்லாம் அருகம்புல் சாறு கொடுக்கறதுக்கு அங்கே கடை வச்சுருப்பாங்க. அப்படிலாம் கூட நீங்கள் குடிக்கலாம். அருகம்புல் ஜூஸ் வந்து குடிச்சுக்கலாம் நீங்கள். ஆனால் அருகம்புல் அப்படிங்கிறது என்னென்னா சளியையும் வெளில கொண்டு வந்துருப்பாங்களேன். அதுவும் வாதம் பித்தம் கபம் மூணையுமே சமன் செய்கிறதுக்கு இந்த அருகம்புல் உதவி செய்யும். கபத்தை தடுக்கும், கபத்தை அறுக்கு அறுத்து வெளியில் கொண்டுட்டு வரும். அருகம்புல் பொடியை தண்ணியில் கலந்து சில பேர் குடிக்கிறாங்க, ஒத்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க. சித்த மருந்துகள் அருகம்புல் பொடியை வாங்கி வச்சுக்கிட்டு தண்ணியில் கலந்து உடனே குடிச்சிடுறாங்க. அப்படியேவே கூட சூடுபடுத்தாமல் எதுவும் பண்ணாமல் குடிக்கிறாங்க. அதுவும் சில பேர் ஒத்துக்குதுங்கிறாங்க. அனுபவத்தில் உங்களுக்கு அது போல் அனுபவம் சரியாக வந்துச்சுன்னா நீங்கள் குடிக்கலாம். பித்தமும் காணாமல் போயிடும். அதுவும் அருகம்புல் பொடி கொஞ்சம் இஞ்சி சாறு சேர்த்து சாப்பிட்டா பித்தம் காணாமல் போயிடும். உடம்பினுடைய மிகைச்சூடுங்கிறது காணாமல் போயிடும். அருகம்புல் பொடியை வந்து திப்பிலியோடு சேர்த்து, திப்பிலி பொடியோடு சேர்த்து சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க. ஏன்னா கபம் வந்து சரியாக வரல, அருகம்புல் பொடி சாப்பிட்டு அதில் கொஞ்சம் திப்புளி சேர்த்து சாப்பிட்டா தான் சரியாக வருதுன்னு சொல்லக்கூடியவர்கள் இருக்காங்க. இதெல்லாம் அனுபவத்தில் வந்து ஒரு ஒருத்தரும் சொல்கிறதுன்னு வைங்களேன். நிறைய பேர் நல்லாவும் இருக்கிறாங்க. சொறி, சிரங்கு, படை, பூச்சிக்கடி, தேல்கடி, பூரான்கடி, இந்த மாதிரிலாம் ஏதாவது உருவானுச்சுன்னா அருகம்புல்ல அப்படியே பறித்து கொஞ்சம் வந்து குப்பைமேனி இலை எடுத்து இதெல்லாம் வந்து நல்லா அரைச்சி உடம்பில் வந்து பூசுகிறாங்க. இதுக்கான புண்ணு இதெல்லாம் உருவாயிருச்சு அப்படின்னா அதெல்லாம் பூசுகிறாங்க, ரொம்ப நல்லா போகுது. இதையே வந்து அரைச்சி சாப்பிடவும் செய்கிறாங்க. அந்த அருகம்புல்லையும் குப்பைமேனி இலையும் நல்லா அரைச்சிட்டு அப்படியே பச்சையாகவே பறித்து அரைச்சிட்டு துவையல் மாதிரி உருட்டி அப்படியே சாப்பிட்றாங்க. அதனாலேயும் சரும பிரச்சனைகள்லாம் சரியாக போகுது. பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல் பிரச்சனையும் அருகம்புல் பொடியை வச்சு சரியாக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். சாப்பாட்டுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு சாப்பிட்றவங்களும் இருக்கிறாங்க. எம்டி ஸ்டமக்கில் ஃபாலோ பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. இது பல பேர் பல விதமாக ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணாலுமே கூட ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் நீங்கள் செய்து பார்த்து அதை நீங்கள் ஒரு முடிவுக்கு வாங்க. ஒரு ரெண்டு மூணு நாள் செய்து பார்த்தா தெரியும். உங்களுடைய ஸ்கின் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு துண்டு எடுத்து தண்ணியில் நினச்சி வச்சுக்கிட்டு அடிக்கடி உடம்பில் டச் பண்ணிக்கிட்டே இருங்க. வறட்சியான ஸ்கின் இருக்குது அப்படின்னாக்கா அடிக்கடி நீர்மங்கள் உடம்பில் பட்டுக்கிட்டே இருக்கட்டும். குளியலை பொறுத்த வரைக்கும் தக்காளி குளியல், வெங்காய குளியல், தயிர் குளியல், அதுக்கப்புறம் இயற்கையாக கிடைக்கக்கூடிய கொத்தமல்லி தழை பறித்து அதில் வந்து அரைச்சி குளிக்கிறது, கருவேப்பிலை இலையில் அரைச்சி குளிக்கிறது, உருளைக்கிழங்கை உடம்புக்கு பூசி குளிக்கிறது, கேரட்டை பூசி குளிக்கிறது, மிச்சப்பட்டு பப்பாளி இருந்துச்சு அப்படின்னா அது உடம்புக்கு பூசி குளிக்கிறது, இது போல் குளிங்க. இதில் சில குளியல்கள் சில பேருக்கு ஒத்துக்காது. நீங்கள் எடுத்து பார்த்தா தான் எது உங்களுக்கு ஒத்துக்குதுன்னு தெரியும். வெஜிடபிள்ஸ் எல்லாம் உடம்பில் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து நிறைய சாறுகள் உடம்புக்கு, பழச்சாறுகள் உடம்புக்கு பூசி குளிக்கலாம், பழங்களை உடம்புக்கு பூசி குளிக்கலாம்.
இப்படி பூசி குளிக்கிறதுங்கிறது ரொம்ப இயற்கையாக ரொம்ப அற்புதமாக அருமையாக இருக்கும். சோப்பே தேவையில்லைங்கிற நிலைமைக்கு வந்துடலாம், இயற்கையாகவே குளிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பிரமாதமாக இருக்குது. இப்போ கொய்யாப்பழத்தை அரைச்சி உடம்புக்கு பூசி ஒரு முறை குளித்து பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு. நாளைக்கு கூட கொய்யாப்பழம் பற்றி தான் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ தரப்புறேன், நாளைக்கு காலையில் 10 மணிக்கு வெளியாகிற வீடியோ, கொய்யாப்பழம் பற்றின வீடியோ, ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கொய்யாப்பழத்தினுடைய மகத்துவம் உங்களுக்கு புரிய வரும். நம்ம தினசரி ஒரு வீடியோ கொடுத்துக்கிட்டு இருக்கோம்ல, இன்றைக்கி மதியம் 2 மணிக்கும் கணவன் மனைவி மேம்படுவதை பற்றியான ஒரு நிகழ்ச்சி வரப்போகுது, அதுவும் நீங்கள் கவனிங்க. நம்ம யூடியூப் சேனலில் நிறைய தண்ணி குடிங்க, ஸ்கின்னு நல்லாயிருக்கும். வெயில் வந்து 11-4 இந்த வெயிலில் வந்து உடம்பை காட்டாமல், ஸ்கின் பிரச்சனை இருக்கிறவங்க உடம்பு வந்து 11-4 வெயிலில் காட்டாமல், மற்ற நேரங்களில் வெயிலில் இருக்கலாம், 11-4 வெயிலில் ரொம்ப நேரம் நிற்காதீங்க, ரொம்ப நேரம் இருக்காதிங்க. குளியலுக்கு சோப்பு வேண்டாம், அதுவும் இந்த கடையில் வாங்குகிற கெமிக்கல் சோப்பு வேண்டாம், ஒன்று இயற்கை சோப்பில் குளிங்க. இல்லைன்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இயற்கையாக நம்ம சொல்லியிருக்கக்கூடிய கேரட்டு, உருளைக்கிழங்கு, உளுந்து மாவு, அரிசி மாவு, வெந்தய மாவு, பாசிப்பயிர் மாவு, கடலை மாவு, நலங்கு மாவு, இது போன்ற மாவுகளை பயன்படுத்தியே நீங்கள் குளித்து வந்தால் மிகச்சிறப்பாக உடம்பு இருக்கும் என்பதை தெளிவாக தெரிந்து கொண்டு நீங்கள் வாழ வேண்டும். இயற்கையான வெளிச்சத்திலும் உடம்பு இருக்க வேண்டும். காலை சூரியன், மாலை சூரியனை நீங்கள் பார்க்க வேண்டும், உடம்பிலே அந்த வெளிச்சங்கள் பட வேண்டும். சக்தி வாய்ந்த நபராக இருக்க வேண்டும், நல்ல காற்றோட்டமான இடத்துல இருக்க வேண்டும். உடம்பை ரொம்ப அடைச்சி வச்சுக்கிறாதீங்க. எப்போ பார்த்தாலும் வந்து இந்த வாழைக்காயை வந்து காற்றே புகாத ரூமில் அடைச்சி வச்சு புகை போட்டு பழுக்க வைப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் எந்த நேரம் பார்த்தாலும் அடைச்ச ரூம்லேயே இருந்து வெளிக்காத்தே படாமல் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பெரிய ஸ்கின் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். சருமம் வந்து ரொம்ப மோசமாக போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு நாம தானே காரணம், நம்ம தானே மாற்றிக்கணும், நாம் நினச்சா எதுவுமே முடியும். நல்லா இருக்கலாம், சிறப்பாக இருங்க, வாய்ப்பு இருந்தால் ஒரு முறை பயிற்சிகளுக்கு வாங்க, உங்கள் விருப்பம், நல்லது.